இவ்விடத்திலே அடியன் விண்ணப்பம் அணினது ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூர்ணிகை. நம்மாழ்வாருடைய வைபவத்தை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருத்தம்பியார் அற்புதமாக நம்மாழ்வாருடைய பெருமையை காட்டுகிறார். இந்த நம்மாழ்வார் என்பவர் யார்? அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசுநந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ. கிருதயுகத்துல பகவான் யாரு அப்படின்னா அத்ரி மகரிஷியினுடைய பிள்ளை தத்தாத்ரேயர். இரண்டாவது யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்துல யாரு பகவான்? சக்கரவர்த்தி திருமகனான ராமன், தசரதனுடைய பிள்ளை ராமன், அவனே பகவான். மூன்றாவது யுகம் துவாபர யுகம். அதுல பகவான் யாரு அப்படின்னா நந்தகோபனுடைய பிள்ளையான கண்ணன், அவன்தான் மூன்றாவது யுகத்துல பகவான். நான்காவது யுகமான கலியுகத்துல பகவான் யாரு அப்படின்னா நம்மாழ்வார் தான் எம்பெருமான். நம்மாழ்வாரே தெய்வம். கலியுகத்துல நம்மாழ்வார் தான் எம்பெருமான். கிருதே அத்ரிசூனுர் பகவான், திரேதாயாம் ரகுநந்தனஹ, துவாபரே நந்தசூனுஷ்ச, கலௌ தேவஹ பராங்குஷஹ. கிருதயுகத்துல அத்ரியினுடைய பிள்ளை தத்தாத்ரேயர் பகவான். திரேதாயுகத்துல ராமன், அவனே கடவுள். துவாபர யுகத்துல கண்ணனே பகவான். கலியுகத்துல பராங்குஷரான ஷடகோப மாமுனிவர், அவரே அனைவருக்கும் தெய்வம். அதனால நான்கு யுகத்திலேயும் பகவான் நான்கு பெயரோடு நான்கு உருவத்தோடு அவதரித்திருக்கிறான். கிருதயுகத்துல அந்தணனாக அவதரித்தான், அத்ரியனுடைய பிள்ளையாக அந்தணனாக அவதரித்தான். இரண்டாவது யுகத்துல ராமன் க்ஷத்ரியனாக ராஜ்ய பரம்பரையில மன்னர் குலத்திலே பிறந்தான். மூன்றாவது யுகத்துல வைசிய குலத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய வைசிய குலத்திலே கண்ணனாக அவதரித்தான். அப்ப கலியுகத்துல சதுர்த்த வர்ணத்துல தானே பிறக்க வேணும், அதனால சதுர்த்த வர்ணத்துல நம்மாழ்வாராக பகவானே அவதரித்திருக்கிறான். அதனால இந்த நம்மாழ்வார் சாட்சாத் பகவானே நம்மாழ்வாராக பிறந்து விட்டாரோ. வியாசாதிபது ஆவேசமோ, வேதவியாசர் அவர்தான் நான்கு வேதங்களையும் நமக்கு பிரித்து கொடுத்தார். அதே போல நான்கு வேதங்களை கொடுப்பதற்காக நம்மாழ்வார் திருவவதாரம் செய்தார். நான்கு திவ்ய பிரபந்தங்களை நமக்கு கொடுத்தார். அதனால வேதவியாசரே மறுபடியும் நம்மாழ்வாராக ஷடகோபராக அவதரித்து விட்டாரோ. இந்த ஷடகோபர் யார்? இந்த ஷடகோபர் யார்? வேதவியாசரே மறுபடியும் அவதரித்து விட்டாரோ. வியாசாதிபது ஆவேசமோ, மூதுவர் கரைகண்டோர் சீரியரிலே ஒருவரோ. மூதுவர் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகள் எல்லாரும் சேர்ந்து நம்மாழ்வாராக அவதரித்து விட்டாரோ. ஏன்னா நித்தியசூரிகள் அத்தனை பேரும் பகவத் அனுபவத்தையே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த லோகத்துல இருந்து நம்மாழ்வார் பகவத் அனுபவத்தையே செய்து கொண்டிருக்கிறாரே. அதனால நித்தியசூரிகள் எல்லாரும் ஆழ்வாராக சேர்ந்து பிறந்து விட்டார்களோ. மூதுவர் கரை கண்டோர், கரை கண்டோர்னா முக்தர்கள், ஒரு காலத்துல நம்மோடு இருந்து இப்பொழுது வைகுண்டத்தை அடைந்திருக்கிறார்களே, அந்த முக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து சடகோப மாமுனிவராக அவதரித்து விட்டாரோ. மூதுவர் கரைகண்டோர் சீரியரிலே ஒருவரோ. சீரியர்கள் அப்படின்னா சுவேதத்வீபவாசிகள். திருப்பார் கடலுக்குள்ள பல தீவுகள் இருக்கும், அந்த தீவுல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதும் பகவானுடைய குணத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பார்களாம். அந்த சீரியர்களிலே ஒருவராக நம்மாழ்வார் வந்து பிறந்து விட்டாரோ. முன்னம் நோற்ற அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தவரோ. இல்லைன்னா நெடுங்காலம் லட்சம் லட்சம் கோடி 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 ஆண்டுகள் தவம் புரிந்து இப்படி நம்மாழ்வாராக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரோ, இவர் யார்? பகவானே பிறந்திருக்கிறாரோ? இல்லைன்னா நித்தியசூரிகள் அனைவரும் சேர்ந்து பிறந்திருக்கிறார்களோ, முக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து பிறந்திருக்கிறார்களோ, அல்லது ஸ்வேதத்வீபவாசிகள் எல்லாரும் பிறந்திருக்கிறார்களோ, இந்த நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை எப்படி சொல்லுவது? இவர் யார் அப்படின்னு
ஒரு சூர்ணிக்கையினால அழகிய மனவாழ பெருமாள் நாயனார் தானும் தெரிவிக்கிறார். இந்த லோகத்துல இருந்தா பகவத் அனுபவத்தை பண்ணாம சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்போம். ஆனா நம்மாழ்வார் இந்த லோகத்துல இருந்து பகவத் அனுபவத்தை செய்கிறார். அப்ப சம்சாரிகள்ல ஒருத்தர்னு சொல்ல முடியாது, முக்தர்கள்ல ஒருத்தர்னு சொல்லலாமான்னா, ஒரு காலம் பகவத் அனுபவத்தை இழந்து இப்பொழுது பகவத் அனுபவத்தை செய்பவர்கள். ஆனா ஆழ்வார் பிறந்தவன்று தொடக்கமாக பகவத் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால முக்தர்களிலேயும் ஒருத்தர்னு அவரை சொல்ல முடியுமா? இன்னும் உயர்ந்தவர். நித்திய சூரிகள்ல அவரை சேர்க்க முடியுமான்னா, நித்திய சூரிகள் வைகுண்டத்தில இருந்து அவனை அனுபவிப்பார்கள். வைகுண்டத்தில இருந்து அவனை அனுபவிப்பது ஏற்றம் அன்று, இந்த லோகத்துல இருந்து அவனை அனுபவிப்பதுதான் ஏற்றம். நம்மாழ்வார் இந்த லோகத்துல இருந்து சதா பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, அதனால இந்த நம்மாழ்வார் யார்? சீதை. அந்த சீதை ராமனை பிரிந்த வருத்தத்தினால தனக்கு யாராவது விஷம் கொடுப்பார்களா, தன்னுடைய உடலை அழித்துக் கொள்ளலாமா அப்படின்னு சீதை பார்த்தாள். ராமன் விரும்பாத இந்த உடல் நமக்கு வேண்டாம், ராமனுக்கு தேவைப்படாத இந்த உடல், இந்த அழகு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சீதை தன்னை தானே முடித்துக் கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டார். அதே போல நம்மாழ்வாரும் செய்தார். ஏராளம் இறையவனும் திசைமுகனும் பெருமகனும் கூறாளும் தனியுடம்பன் குலம் குலமா அசுரர்களை நீராகும் படையாக நிர்மித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அப்படின்னு அந்த பத்து பாசுரங்கள்னால எனக்கு இந்த அழகு வேண்டாம், எனக்கு இந்த வளையல்கள் வேண்டாம், எனக்கு இந்த ஆபரணங்கள் வேண்டாம், எனக்கு இந்த மென்மை அப்படிங்கிற பெண்மை அப்படிங்கறதும் வேண்டாம், எனக்கு இந்த உடலும் வேண்டாம், எனக்கு இந்த ஆத்மாவும் வேண்டாம். பகவானுக்கு தொண்டு புரிவதற்காக இருந்தால் இது அத்தனையும் எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவித்தார். அதனால சீதைக்கு இருக்கக்கூடிய சாமியம் நம்மாழ்வாருக்கு உண்டு. அதே போல லக்ஷ்மணன், லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்துல செல்ல வேணும். ராமனுடைய அனுகிரகம் வேணும்னா லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு செல்ல வேணும். அந்த லக்ஷ்மணனும் ஆழ்வாரும் சமம், சீதையும் ஆழ்வாரும் சமம். ஒன்னே ஒண்ணு சொன்னேன், லக்ஷ்மணனும் ஆழ்வாரும் சமம். லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்தான். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார். ராமன் கானகத்திற்கு செல்லும் பொழுது அனைத்து பந்துக்களோடும் சுற்றத்தோடும் உறவினர்களோடும் சென்றான்னு தெரிவிக்கிறார். அப்படியாக சென்றான் அல்லவே. ராமன் கானகத்திற்கு செல்லும் பொழுது எந்த பந்துக்களும் வரவில்லை, லக்ஷ்மணன் ஒருத்தன் சென்றான். அத்தனை பந்துக்களும் சேர்ந்து ராமனுக்கு என்ன தொண்டு புரிவர்களோ அதை லக்ஷ்மணன் ஒருத்தன் இருந்து ராமனுக்கு தொண்டு புரிந்தான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், பின்னால் மறுபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவு, பல உடல்களை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு தொண்டு புரியணும்னு லக்ஷ்மணன் இருந்தான். அதே போல நம்மாழ்வாரும் ஆசைப்பட்டார். ஒளிவில் காலமெல்லாம் உடனாகி மன்னி ஒளிவிழா அடிமை செய்ய வேண்டுனான். தெளிக்குறல் அருமை திருவேங்கடத்து இளைஞர்கள் சோது எந்த தந்த தந்தைக்கே, பலவிதமான உடல்களை எடுத்துக்கொண்டு சதா எப்போதும் அவனுக்கு தொண்டு புரிய வேணும்னு ஆசைப்பட்டார். அதனால லக்ஷ்மணன் என்ன ஆசைப்பட்டானோ அதே போல நம்மாழ்வாரும் ஆசைப்பட்டார். லக்ஷ்மணனும் நம்மாழ்வாரும் சமம். பரதன் ராமனுடைய திருவடியை எடுத்துக்கொண்டு தலையில சுமந்து கொண்டு சித்திரக்கூடத்துல இருந்து அயோத்தி வரைக்கும் வந்தா, நந்தி கிராமத்துல ராமனுடைய திருவடிகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதனுடைய பிரதிநிதியாக இருந்தான். பரதன் ராமனுடைய திருவடியை சுமந்தானே, அதே போல ஆழ்வாரும் பகவானுடைய திருவடியாக இருக்கிறார், திருவடியை சுமந்தார். கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினான் கண்டேனே அப்படின்னு பாசுரம். பகவானுடைய திருவடியை எப்படி பரதாழ்வான் சுமந்தானோ அதே போல நம்மாழ்வாரும் சுமந்தார். அதனால பரதனும் நம்மாழ்வாரும் சமம். சத்ருக்னன் ராமனுக்கு தொண்டு புரியாமல் ராம பக்தனான பரதனுக்கு தொண்டு புரிந்தான். பகவானுக்கு தொண்டு புரிவதை காட்டிலும் அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு புரிவதற்கு ஏற்றம் அதிகம், அதைத்தான் சத்ருக்னன் செய்தான். அதே போல நம்மாழ்வாரும் திருவாய்மொழி 100 பதிகத்துல 2 பதிகம் உயர்ந்த பதிகமாக 2 பதிகங்களை 20 பாசுரங்களை பாடினார், அருளி செய்தார் நம்மாழ்வார். வயிலம் சுடரொளி என்று தொடங்கி ஒரு 10 பாசுரம், நெடுமாறுக்கடிமை என்று தொடங்கி ஒரு 10 பாசுரம், அடியவர்களுக்கு தொண்டு கொண்டு இருக்க வேணும் அப்படிங்கறத ஒரு 10 பாசுரத்தினால காட்டினார்.
அடியவர்களுக்கு தொண்டு புரிவதே மேலானது. பகவானுக்கு தொண்டு புரிவதை காட்டிலும் அடியவர்களுக்கு தொண்டு புரிவதே மேலானது அப்படிங்கிறத நெடுமாற்கடிமை அப்படிங்கிற பதிகத்தினால காட்டினான். அப்ப சத்ருக்னன்கிறவன் எப்படி பகவானுடைய அடியவருக்கு அடிமைப்பட்டு இருந்தானோ அதே போல நம்மாழ்வாரும் பகவானுடைய அடியவருக்கு அடிமைப்பட்டு இருந்தபடினால சத்ருக்னனும் நம்மாழ்வாரும் சமம். அப்ப பகவானுக்கும் நம்மாழ்வாருக்கும் சாமியம் உண்டு பார்த்தோம். சீதைக்கும் நம்மாழ்வாருக்கும் சாமியம்னு பார்த்தோம். லக்ஷ்மணனுக்கும் நம்மாழ்வாரும் சமம் அப்படின்னு பார்த்தோம். பரதனும் நம்மாழ்வாரும் சமம் அப்படின்னு பார்த்தோம். சத்ருக்னனும் நம்மாழ்வாரும் சமம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா சீதைக்கும் ஆழ்வாருக்கும் சமம் சாமியம் உண்டு. ஆனா ஆழ்வார் ஆழ்வாருக்கு யாராவது சமம்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. லக்ஷ்மணனும் ஆழ்வாரும் சமம். ஆனா ஆழ்வாரும் லக்ஷ்மணனும் சமமானா இல்ல. சீதையும் ஆழ்வாரும் சமம். ஆனா ஆழ்வாரும் சீதையும் சமமானா கிடையாது. ஏன்? ஆழ்வார் ஒவ்வொருத்தரோடும் ஒரு சாமியத்தை கொண்டிருக்கிறார். சீதையும் ஆழ்வாரும் சமம், லக்ஷ்மணனும் ஆழ்வாரும் சமம், பரதனும் ஆழ்வாரும் சமம், சத்ருக்னனும் ஆழ்வாரும் சமம். ஆனா ஆழ்வாருக்கு சமமாக யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஆழ்வார் நான்கு வேதங்களுடைய அர்த்தங்களை நமக்காக நான்கு திவ்ய பிரபந்தங்களாக அருளி செய்தார், கொடுத்தார். அதை தெரிந்து கொண்டுதான் நாம பகவானை அறிந்து கொள்ள முடியும். பகவானை அறிந்து கொண்டாதான் அவனுடைய திருவடியை அடையணுங்கிற எண்ணம் ஏற்படும். அவனுடைய திருவடி அடையணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு அவனுடைய திருவடி அடைந்து அதுக்கப்புறம் முக்தி அடைகிறோம், வைகுண்டத்தை அடைகிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் படிப்படியாக நாம அடைகிறோமே, கிடைக்க பெறுகிறோமே, அது எல்லாத்துக்கும் காரணம் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவராக இருப்பவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார் அப்படின்னு பொதுவா சொல்றோம். 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வாரே கொடுத்தார். தங்கள் தங்கள் காலத்துல சீடர்களுக்கு ஆழ்வார்கள் உபதேசம் பண்ணினார்கள். ஆனா வெகு காலம் கழிந்த பிற்பாடு அது அத்தனையும் மறைந்து போனது. நாதமணிகள் நம்மாழ்வாரை குறித்து தவம் புரிந்தார். கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தை 12,000 தடவை நம்மாழ்வாரையே மனதுல சிந்தித்து கொண்டு ஓதினார், சொன்னார். நம்மாழ்வார் பிரத்யட்சமாக ஆனார். 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி பாசுரங்களை எனக்கு வேணும், தந்தருள வேணும்னு வேண்டினார். அதே போல 1000 பாசுரங்களை கொடுத்தார். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னாடியும் சில ஆழ்வார்கள், எனக்கு பின்னாடியும் சில ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பாசுரங்களையும் சேர்த்து உமக்கு தருகிறேன் என்று நம்மாழ்வாரே 4000 பாசுரங்களையும் கொடுத்தார். அன்னைக்கு நாதமணிகளுக்கு கொடுத்தாரோ, இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் 4000 பாசுரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால 4000 நமக்கு கொடுத்தவர் அப்படின்னா ஆழ்வார், சடகோபர், நம்மாழ்வார். அந்த சடகோப மாமுனிவர் இந்த லோகத்துல இருந்தா தான் நமக்கு ஞானம் உண்டாகும். அவர் இந்த லோகத்துல இருந்தா தான் நமக்கு பக்திங்கிறது உண்டாகும். அவர் இந்த லோகத்துல இருந்தா தான் நமக்கு இதர விஷயங்கள்ல வைராக்கியம்ங்கிறது உண்டாகும். அவர் எப்போதும் நம்முடைய அருகிலேயே இருக்க வேணும். ஆனா பகவான் பார்த்து இப்படிப்பட்ட பக்தரை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது, அழ்வீர் உமக்கு நான் வைகுண்டத்தை தருகிறேன் அப்படின்னு கொடுத்து விட்டான். அழ்வார வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான். நாம் அத்தனை பேரும் ஆழ்வாரை இழந்து போனோம். அதனால அத்தனை பேரும் பகவான் இடத்துல போய் சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க வேண்டும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் வளர வேண்டும். அதனால நம்மாழ்வார வைகுண்டத்துல நீ வைத்துக் கொள்ளாமல் அந்த ஆழ்வார மறுபடியும் எங்களுக்கே தந்தருள வேணும் அப்படின்னு வேண்டினோம். அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு உற்சவம் தான் ஆழ்வார் மோட்சம், சடகோப மாமுனிவர் நம்மாழ்வாருடைய மோட்சம். அந்த உற்சவத்தை நாமும் நன்றாக சேவித்து கொண்டோம். ஆழ்வார் இங்கு இருக்கும் வரை ஞான பக்தி வைராக்கியங்கள் நமக்கு உண்டாகும். நமக்கு தெய்வம் வரதராஜன் அன்று, நமக்கு தெய்வம் பெருந்தேவி நாச்சியார் அன்று, நமக்கு தெய்வம் நம்மாழ்வார், நமக்கு தெய்வம் ஆழ்வார் பராங்குஷ நாயகி. அதனால ஆழ்வாரே நமக்கு எல்லாம், ஆழ்வாருக்கு எல்லாம் வரதராஜன். அதனால நாம வரதராஜனை சேவிக்கிறோம். நமக்கு எல்லாம் ஆழ்வாரே. அதனால மாதா பிதா யுவதையாக தனையா விபூதி சர்வம் மெதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ் என குலபதேர் புகுழாபிராமம். இந்த பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக நம் அனைவருக்கும் ஆச்சாரியனாக, நம் அனைவருக்கும் தெய்வமாக, நம் அனைவருக்கும் தாயும் தகப்பனுமாக
எல்லாவிதமான நன்மைகளையும் செய்பவராக உறவினராக இருப்பவர் ஆழ்வார் ஒருவரே. அந்த ஆழ்வாரை விட்டு பிரிவது அப்படிங்கிறது கூடாது. அவருடைய திருமேனியை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்க வேணும். அவருடைய அனுகிரகத்தை எப்போதும் பெற வேணும். அதனால பகவான் இடத்துல போய் சேதன உஜ்ஜீவனார்த்தேதன உஜ்ஜீவனார்த்தமாக இந்த சம்சாரி சேதனர்களை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களை உய்விக்கும் பொருட்டு, பிரபன்னர்களை எப்போதும் கட்டாட்சிக்கும் பொருட்டு நம்மாழ்வாரை தந்தருள வேணும் அப்படின்னு வேண்ட, பகவானும் தந்தோம் 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 அப்படின்னு கொடுக்கிறான். சம்சாரி சேத்தனர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். நாம் அத்தனை பேரும் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கணும். திவ்ய பிரபந்தத்தை தொடங்கணும்னா ஆழ்வார் வந்து தொடங்கினாத்தான் நாம தொடங்க முடியும். அப்போ ஆழ்வார் இல்லைன்னா நாம் எப்படி திவ்ய பிரபந்தத்தை சொல்ல முடியும்? அதனாலதான் எந்த கோட்டியா இருந்தாலும் சாதித்தருளா அப்படின்னு தானும் சொல்லுவோம். நம்மாழ்வாரே முதல் வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார் போலே, அந்தந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை அந்தந்த ஆழ்வார்களே சொல்லுகிறார் போலே, இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மாழ்வாரே தானும் தொடங்குகிறார் போலே. அப்ப திவ்ய பிரபந்தம் சொல்லணும்னா ஆழ்வார் இல்லாம சொல்ல முடியுமா? அதனால பகவான் இடத்துல சேதன உஜ்ஜீவனத்துக்காக அடியவர்களை ரட்சிப்பதற்காக அடியவர்களுக்கு அருளி செயலிலேயே போது போக்குவதற்காக பகவானுக்கு தொண்டு உமக்கு தொண்டு புரியணும்னாலும் ஆழ்வார் இருந்தா தான் நாங்க செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் சுவாமியை பிரதிநிதியாக வைத்துக் கொண்டு நாம் அனைவரும் சுவாமியின் மூலமாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு உற்சவம் தான் நம்மாழ்வார் மோட்சம். அந்த நம்மாழ்வார் மோட்சத்தை இன்றைய தினம் விடுமுறை நன்னாளிலே சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நம் அனைவருக்கும் கிட்டியது. நல்லவேளை ஆழ்வார் மோட்சத்தை அன்னைக்கு விடுமுறை நாளாக போச்சு, அதனால அதுவும் ஒரு சௌகரியம். அதனால அப்படிப்பட்ட விடுமுறை நன்னாளிலே ஆழ்வாருடைய மோட்சத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டியது. சிங்கப்பெருமாள் இடத்துல ஆழ்வார் அதீத ஈடுபாட்டோடு இருந்தார். வைகுண்டநாதன் அடியவர்களோடு கூடியிருக்க வேணும்னு ஆசைப்பட்டார். அது யாரிடத்துல சொல்றாருன்னா சிங்கப்பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்ன வாடிவாடம் வாழ்நுதலே. சிங்கப்பெருமாள் இடத்துல போய் உன்னுடைய அடியவர்களோடு நான் எப்போதும் சேர்ந்தே இருக்கணும், அப்படி அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறார். காட்டுல நாம போயிட்டு இருக்கோம், யாரோ திருடன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவோம்? யாரு ராஜாவோ அவங்கிட்ட போய் தான் நாம பிரார்த்திப்போம். அத போல அடியவர்களோடு சேரணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். அந்த அடியவர்களிடத்துல பிரார்த்திக்காம ராஜாவான பகவானிடத்துல சேர்ந்து பிரார்த்திக்கிறார். அந்த ராஜா யாரு? சிங்கப்பெருமாள். அதனால அந்த சிங்கப்பெருமாள் இடத்துல நம்மாழ்வாருக்கு அதீத ஒரு ஈடுபாடு, ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல ஈடுபாடு, எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்துல அதீத ஈடுபாடு. அதை இன்றைய தினம் நாமும் சேவித்துக் கொண்டோம். அந்த சிங்கப்பெருமாளுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வு இதுவரை என்கிறபடியே, இங்கு இருக்கும் பொழுது ராஜாவை போல இருந்து இந்த சரீரத்தை நீத்த பிற்பாடு வைகுண்டத்தை அடைய வேண்டும். உலகில் எந்த பெருஞ்செல்வத்தராய் பெருமாளடியார்களை பூசிக்க நோக்கிறார்களே, மேல மேல செல்வம் பெருக வேண்டும். அப்பதான் பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் நிறைய கொடுக்க முடியும். அதுக்காகவே உங்கள் அனைவருக்கும் செல்வம் பெருக வேண்டும். உடைந்த நோய்களை ஒடுவிக்குமே, வியாதி இல்லாம இருக்கணும். அப்பதான் நாம திருடமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தொண்டு புரிய முடியும். அப்படி ஆழ்வார் எத்தனை எத்தனை ஆசீர்வாதத்தை செய்தாரோ அது அத்தனையும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட வேணும்னு ஆழ்வார் இடத்திலேயும் ஆச்சாரியர்கள் இடத்திலேயும் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தையை சத்தையோடு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு, அர்ச்சக சுவாமி என்ன, பரிசாரக சுவாமி என்ன, தர்மகர்த்தாக்கள், அத்தியாபக சுவாமிகள் என்ன, ஆச்சாரிய புருஷர்கள் என்ன, பாகவத கோட்டியார் என்ன, நாச்சியார் என்ன, அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்குமே எல்லோருமே திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று தெரிவித்து இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.